The little word extra is the difference between ordinary and extraordinary. So give that extra in your life. இங்க பாத்தீங்கன்னா ஆர்டினரி அப்படிங்கிற வார்த்தை இல்ல ஆர்டினரியா இருக்கிற மனுஷங்க எக்ஸ்ட்ராடினரியா மாறணும்னா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா வேர்க் தேவை, எக்ஸ்ட்ரா வேர்டு தேவை. உன் வாழ்க்கையில அந்த எக்ஸ்ட்ராவை நீ கொடுக்க ஆரம்பி, உன்னுடைய கனவுகளுக்காக அந்த எக்ஸ்ட்ரா வேர்க்கை கொடுக்க ஆரம்பி, உன்னுடைய கனவுகளுக்காக அந்த எக்ஸ்ட்ரா டெடிக்கேஷனை கொடுக்க ஆரம்பி, எக்ஸ்ட்ராவை உழைக்க ஆரம்பி. வேர்வ சிந்திர பாத்தியா, அதை எக்ஸ்ட்ராவா இனிமே சிந்த ஆரம்பி. கஷ்டப்படுற பாத்தியா, அதை எக்ஸ்ட்ராவா கஷ்டப்படு. இனிமே நீ படுற கஷ்டம் எல்லாமே எக்ஸ்ட்ராவா இருக்கணும். நீ நேத்து படிச்சதை விட இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா படிக்க ஆரம்பி. சோ தட் எக்ஸ்ட்ரா மேக் யூ பர்ஃபெக்ட் அன் யுவர் லைஃப். தட் எக்ஸ்ட்ரா மேக் யூ ஆர்டினரி டு எக்ஸ்ட்ராடினரி இன் யுவர் லைஃப். எனக்கு புரியுது, உன்னை சுத்தி 99% ஆர்டினரியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீதி 1% தான் எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியாவே இருக்கிற பர்சன்ஸே கொஞ்சம் பேர் தான் பார்க்க முடியுது. ரைட், ஆட்டு மந்தையில் ஒரு ஆடு முன்னேறணும்னு நினைச்சா கஷ்டம் தான். உன்னை சுத்தி இருக்கிற ஆர்டினரி பர்சன் ஃபேஸ் பண்ணாத ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீ ஃபேஸ் பண்ணுங்க, உண்மைதான். அதே சமயத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க அடையிற சின்ன சின்ன இன்றைக்கி அடையிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நீ தியாகம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதையெல்லாம் உன்னால் அடைய முடியாமல் தான் இருக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது வரைக்கும் நீ ஆர்டினரி வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்ட, வாழ்ந்துட்ட. 99% இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஆர்டினரி அப்படிங்கிற வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்ட. மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை நீ வாழணும்னா இன்றைக்கி இதையெல்லாம் நீ தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதிகாலை 4 மணிக்கு இந்த உலகமே தூங்கிக்கிட்டு தான் இருக்கும், உண்மைதான். அந்த நேரத்தில் உன்னுடைய தூக்கத்தை நீ தியாகம் பண்ணிட்டு, அந்த சின்ன விஷயத்தை நீ தியாகம் பண்ணிட்டு, உன்னுடைய கனவுக்காக அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் உன்னுடைய கனவுக்காக உழைச்சின்னா, நீ இந்த உலகத்தில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஐ மீன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சனாக மாற முடியும், எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக மாற முடியும். இந்த உலகத்தையே ரூல் பண்ணிட்டு இருக்குது எக்ஸ்ட்ராடினரி பர்சன் தான். இந்த ஆர்டினரி கூட்டத்தை ரூல் பண்ணிட்டு இருக்குது எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற ஒரு மனுஷன்தான். ஆட்டு மந்தையை ரூல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மனுஷன்தான். யோசி, இனிமே தான் இனிமேல் ஊக்கையில் தான் இருக்கு. ஒரு ஆட்டு மந்தையில் ஆடாவே இருக்கிறியா, இல்லை அதை ஆள போகிற மனுஷனாக இருக்கியா, இருக்க போறியா? ஸோ உன்னுடைய கனவுக்காக நீ எக்ஸ்ட்ரா ஒர்க்கையோ எக்ஸ்ட்ரா டெடிக்கேஷனையோ எக்ஸ்ட்ராவாக கஷ்டப்படுறதையோ நீ தயங்கவே தயங்காது. உன்னுடைய கனவுக்காக இன்றைக்குமே எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே இரு, நீ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த உலகம் யாரில் வேணால் மாறலாம். அந்த மாற்றம் ஒரு தமிழனோ இல்லை தமிழச்சியாகியோ உங்களோட தான் இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ